ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏஓ பொதுத் தேர்வில் பொது தமிழில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமா? எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கியுள்ள 8500 பிளஸ் 833 பக்கங்கள் அடங்கிய இந்த அருமையான புத்தகத்தின் விலை வெறும் 500 ரூபாய் மட்டுமே, பிளஸ் கொரியர் சார்ஜ். இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமென்றால் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அட்ரஸை அனுப்பி வைத்தால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளில் தமிழ் பாடத்தால் கட்டாயமாக இடம்பெறும் என்று சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் கடந்த 22ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் தேர்வாணைய அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி செயலாளர் உமாமகேஸ்வரி, தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி கிரண் குரலா மற்றும் டிஎன்பிஎஸ்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தற்போது நடத்தாமல் இருக்கக்கூடிய குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 உள்ளிட்ட 38 வகையான தேர்வுகளை எப்போது நடத்தலாம் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது தமிழ் பாடத்தால் கட்டாயமாக இடம்பெறும் என்று அரசால் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இனி வரக்கூடிய தேர்வுகளில் ஒவ்வொரு தேர்வுகளுக்கு முதலாவதாக இந்த தமிழ் பாடத்தால் தேர்வானது நடத்தப்படும். அதற்கு பிறகு பொது அறிவு உள்ளிட்ட பிற பாடங்களுக்கான தாள்கள் அந்த தேர்வுகள் நடத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதாக தமிழ் பாடத்தாளை நடத்தி அந்த தமிழ் பாடத்தாளை மதிப்பீடு செய்து அதில் குறைந்தபட்சம் அந்த தேர்வர் 45 மதிப்பெண்களை பெற்றால்தான் அந்த தேர்வை எழுதியிருக்கக்கூடிய பிற பாடத்தாள்களை மதிப்பீடும் செய்யும் வகையில் தேர்வு முறையில் திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பானது விரைவில் வெளியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்போது நடத்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 உள்ளிட்ட 38 வகையான தேர்வுகளுக்கான அறிவிப்பானையை வரும் அக்டோபரில் வெளியிடுவதற்கு டிஎன்பிஎஸ்சி ஆனது முடிவு செய்திருக்கிறது. அதாவது அடுத்த மாதம் இதற்கான அறிவிப்பானை வெளியாகவிருக்கிறது. அறிவிப்பானை வெளியிடப்பட்டதிலிருந்து 75 நாட்களுக்குள் தேர்வுகளை நடத்தி முடிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை டிஎன்பிஎஸ்சி ஆனது மேற்கொண்டு வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணா.